ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மதிமுகவின் பொதுச் செயலாளரான வைகோ அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை நேரில் சென்று பார்த்து அவங்களை பாராட்டி விட்டு அதன் பிறகு விவசாயிகளுடன் சேர்ந்து போராட்டம் நடத்தி பிரதமர் மோடி அவர்களை விமர்சனம் செஞ்சிருக்கிறது. அவங்க மீது மக்கள் அனைவருக்குமே பெரிய வெறுப்பை ஏற்படுத்தியிருக்கு. முதலில் மோடி அவர்களை நேரில் சந்தித்த போது அவங்களுக்கு ஜால்ரா அடித்து விட்டு தற்போது அவங்களுக்கு எதிராக கருத்து தெரிவிக்கிறாங்களே அப்படின்னு எல்லாருமே அவங்களை விமர்சனம் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். கிட்டத்தட்ட 23 வருடங்களுக்கு பிறகு தற்போது வைகோ அவர்கள் திமுகவின் மூலமா மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை பெற்றிருக்காங்க. தன்னுடைய மாநிலங்களவை உறுப்பினர் பதவியில் பதவியேற்ற பிறகு பிரதமர் மோடி அவர்கள் நேரில் சென்று சந்திச்சாங்க. பொதுவாகவே பாஜகவுக்கு எதிராக கடுமையான கருத்துக்களை முன்வைத்து பேசுவோர்தான் வைகோ அவர்கள். பிரதமர் மோடி அவர்கள் ஒவ்வொரு முறை தமிழ்நாட்டிற்கு வரும்போதும் கருப்பு கொடி காட்டுவது, கருப்பு பலூன்களை பறக்க விடுவது என்று பாஜக தலைவர்களை படாத பாடுபடுத்தியவர். அப்படி இருக்கும்போது தற்போது எம்பி பதவியை ஏற்றவுடன் அவங்க பிரதமர் மோடி அவர்களை நேரில் சென்று சந்திச்சாங்க. அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசி அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் மோடி அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்யக்கூடிய ஒருவன் என்றாலும் கூட அவங்க என்னை பார்த்து சிரித்த முகத்துடன் வரவேற்றாங்க. அது என்ன ரொம்பவே கவர்ந்திருந்துச்சு. பிரதமர் மோடி அவர்களுடன் சில முக்கியமான விஷயங்களை பற்றி நான் ஆலோசித்தேன். அதில் தமிழீழம், ஆந்திராவில் தமிழர்கள் போலி என்கவுண்டர் மூலம் படுகொலை போன்ற முக்கியமான விஷயங்கள் குறித்து விசாரித்த போது இது எல்லாத்துக்குமே சரியான தண்டனை குற்றவாளிகளுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க அப்படின்னு மோடி அவர்களை பாராட்டி பேசினாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா, டெல்லியில் தமிழக விவசாயிகள் விவசாய நிலங்களில் உயர் மின்னழுத்த கோபுரங்கள் பதிக்க கூடாது அப்படின்னு போராட்டம் நடத்தி வரும் அந்த போராட்ட காலத்தில் பங்கேற்றுக் கொண்டு பிரதமர் மோடி அவர்களை கடுமையா விமர்சனம் செஞ்சிருக்காங்க. வளர்ச்சி திட்டங்களை நாம் ஒருபோதும் எதிர்க்க மாட்டோம், ஆனா விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகைகளில் இது போன்ற திட்டங்களை செயல்படுத்த விட மாட்டோம் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்களை எதிர்த்து பேசியிருப்பாங்க. டெல்லிக்கு சென்று பிரதமர் மோடி அவர்களை நேரில் சென்று சந்தித்து விட்டு அவங்களை பாராட்டி விட்டு தற்போது டெல்லியிலிருந்தே அவங்களை எதிர்த்து பேசியிருப்பது அனைவரிடமும் இருந்து கடுமையான விமர்சனத்தை கிளப்பியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.